அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் சங்கர், அக்கூ ஹீலர் மற்றும் இயற்கை மருத்துவ ஆலோசகர் பேசுகிறேன். இப்ப பெரும்பான்மையான பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, மனப்பிரச்சனை என்ன, தலைமுடி ஊதுறது. இந்த தலைமுடி ஊதுறதுக்கான காரணங்கள், சிரசுக்கு அதிகமா உஷ்ணம் வந்ததுன்னா இந்த தலைமுடி ஊதுறது. உடம்புல வந்து விட்டமின் சி குறைபாடு இருந்தாலும் இந்த தலைமுடி உதிர்வு வரும். அதீதமான மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு இந்த தலைமுடி இருக்கும். மனம் வந்து அதீதமா உளைச்சல் ஆகும்போது மனம் வந்து உடல் வந்து அதீதமாக உஷ்ணமாகும். சிரசு, அதுவும் அந்த சிந்தனை செய்யற அந்த சிரசு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா உஷ்ணமாகும். அதனால உங்களுக்கு வந்து தலைமுடி உதிர்வு. அப்ப ஒரு அமைதியான மனோநிலை நமக்கு வேணும். அதற்கு அடுத்தது கெமிக்கல்கள் கலந்த ஷாம்புலாம் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தலைமுடி உதிர்வு. இயற்கையான காரணங்கள் சில, செயற்கையான காரணங்கள் பல. செல்போன் அதிகமா நம்ம பார்த்துட்டு இருக்குது, டிவி அதிகமா பார்த்துட்டு இருக்குது. யாரெல்லாம் கண் வழியாக தன்னுடைய சக்தியை அதிகமாக விரயம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமுடி. இதற்கு வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரத்துல புதன்கிழமை சனிக்கிழமை ஆண்களும், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை பெண்களும் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க வேண்டும். வாரத்துல ரெண்டு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் குளிச்சா கூட நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சா போதும். சரி, அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்ற போது நாம இப்போ ஒரு தலை குளியல் பொடி வந்து நம்ம சொல்றோம். அந்த பொடியை வந்து தயாரிச்சு வச்சுட்டு அதை உபயோகப்படுத்துறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 80% பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இதற்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா இந்த அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசி இலைன்னு சொல்லுவாங்க, அரப்பு சொல்லுவாங்க, கிராமத்துலலாம் கிடைக்கும். அது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கணும், 250 கிராம். கரிசலாங்கண்ணி, ரெண்டு வகையான கரிசலாங்கண்ணில எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ஆவாரம்பு, மஞ்சள் கலரா பூ இருக்கு இல்லைங்களா ஆவாரம்பு, அது வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கணும். சீயக்காய் 300 கிராம் எடுத்துக்கணும். வேப்ப இலை 50 கிராம் எடுத்துக்கணும். பூந்திக்காய், நுரைக்காய்ன்ற இல்லைங்களா அந்த பூந்திக்காய் தோல் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கணும். வசம்பு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு, வெயில்ல காய வச்சு நீங்க இதை அரைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட தலை குளியல் பொடி தயார். வேற எந்த ஷாம்பு நீங்க போட வேண்டாம். ஏன்னா எல்லா ஷாம்புலையும் வந்து நுரைக்கிறதுக்காக கெமிக்கல்கள் கலக்கப்படுகின்றன. அந்த கெமிக்கல்கள் உங்களுடைய தலைமுடியில் உள்ள அந்த உயிரோட்டத்தை அவைகள் கொன்று விடுகின்றன. இதனால வந்து தலைமுடி அதிகமா ஊதும். அதுவும் ஒரு காரணம், புறக்காரணி. இந்த மாதிரி நீங்க இந்த தலை குளியல் பொடியை வந்து தயார் செய்து வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் கூட பரவாயில்ல. ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில், பெண்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில், இந்த 2 தினங்கள் 2 பேருக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற உஷ்ணம் குறையும். அதன் மூலமாக தலைமுடி ஊதுவது படிப்படியாக குறையும். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய், ஆம்லா என்று சொல்லக்கூடிய நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, அதை வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம். தலைமுடிக்கு நிச்சயமாக நல்ல தேங்காய் எண்ணெய், சுத்தமான செக்குல ஆட்டின விர்ஜின் கோகோனட் ஆயில் நீங்க கம்பல்சரி உபயோகப்படுத்தணும் தொடர்ந்து. அதுவும் வந்து இந்த கணினி துறையிலலாம் இருக்கிறவங்கலாம் அதிக நேரம் வந்து கணினி பார்த்துக்கிட்டு வேலை செய்கிறதுனாலையும், இன்று பெரும்பான்மையான பேர்கள் வந்து ஸ்மார்ட் போன்கள் யூஸ் பண்ணிட்டு நாம் அந்த கண்களை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் சிரசு வந்து உஷ்ணமாகும். எனவே எல்லோரும் வந்து நல்ல விர்ஜின் கோகோனட் ஆயில தலைக்கு தடவரத்தை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சா அது வந்து கௌரவ குறைவுன்றதோ அல்லது பிறர் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்கன்றதோ நாம் நினைக்கக்கூடாது. நம்ம உடம்பை நாம் இப்பத்துலேருந்து சரியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா முதுமை காலத்தில் பெரிய ஆபத்துக்கள் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான ஆரோக்கியமான நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம் என்று கூறி, தம்பி தங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய கருணையும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.